அவர்களே, இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் நான் தேவ சமூகத்தில் தியானித்த பொழுது ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து உங்களோடு தேவ செய்திகளை கொடுக்கும்படியாய் தேவன் வார்த்தைகளை தந்தார். அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசித்து ஒரு நிமிடம் ஜெபித்து நாம் தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஹலலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2வது கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை திண்டு தீர்த்த போது நான், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசும்படியாக கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா இருதயங்களும் ஒன்று கூட திறக்கப்படட்டும். ஆமேன். நம்முடைய இருதயங்களை இன்னும் விரிவாய் திறக்கும் பொழுது, வாஞ்சை பெருகும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆமேன். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எல்லாரும் வாய் திறந்து அவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். அவர் எந்த சங்கீதமானவர், 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், 2-3 பேர் எந்த நாமத்தினால் இது ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ, இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோ. அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. அவர் எந்த சங்கீதமானவர், மாணவ கிறிஸ்தே சுநாம மனை வாழ்வுழுவர்,
ஆனந்த சங்கீதமானவர் அருணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதி அவரை ஜீவிய காலமெல்லாம் வாட்டிடுவோம் ஜீவனின் அதிபதி அவரை ஜீவிய காலமெல்லாம் வாட்டிடுவோம் அவருடைய காலமெல்லாம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் சத்தமும் கேட்கப்படட்டும், எல்லாருடைய சத்தங்களும் கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய உதடுகளும் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தட்டும். ஏமன் லார்ட் க்ளோரி. உங்க பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் ஆமென். இந்த இடம் முழுவதும், இந்த வளாகம் முழுவதும் என் தேவனுடைய தூய பிரசன்னம் வல்லமாய் கிருபாய் மகிமாய் ஓ ஹல்லேலூயா மூட வேண்டும். உங்களுடைய மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் ஆமென். யூதயா தேசத்திலே எருசலேம் பட்டணத்திற்கு தெற்கே 12 மைல் தூரத்தில் அமைந்துள்ள தெக்கோவா என்ற ஒரு கிராமத்திலே மந்தை மேய்க்கிறவராக, காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவராக காணப்பட்டார். அந்த மனிதன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தீர்க்க தரிசன வரத்தை உடையவராக அவர் கர்த்தர் குறித்த நாளிலே எழும்பி கர்த்தருக்காக செயல்பட தொடங்கினார். தேவ கட்டளைப்படி அவர் யூதயா தேசத்தை விட்டு இஸ்ரவேல் என்கிற அந்த 10 கோத்திரங்களின் தேசத்திலே கடந்து வந்து அங்கே பெத்தேல் என்கிறதான ஒரு முக்கியமான பட்டணத்திலே விக்கிரக ஆராதனையை தேவனுடைய ஜனங்கள் தொடங்கின அந்த பட்டணத்திலே கடந்து வந்து அங்கே யோவாசின் மகனாகிய யெரொபெயாம் 2ம் யெரொபெயாமுடைய ஆட்சி காலத்திலே தீர்க்க தரிசனங்களை சொன்னார். இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற காலத்திலே இஸ்ரவேல் நாடு, அந்த 10 கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேல் நாடு மிகவும் செழிப்பாக இருந்தது. தொழில் வளம் பெருகி காணப்பட்டது. மக்கள் மிகுந்த பேராசை உள்ளவர்களாக, அது நிமித்தம் அநேக அநீதியான செயல்பாடுகளை செய்கின்றவர்களாக, மாய்மாலமும் மாயையுமான ஆராதனை முறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளில் பிரியப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த வேளையிலே அவ்வப்போது பஞ்சம், வறட்சி, கொள்ளை நோய், சாவு, அழிவு என்று சில காரியங்கள் அங்கும் இங்குமாக வந்த பொழுதிலும் மக்கள் அதிலிருந்து மீண்டு எழும்ப எழும்ப அவர்கள் மனம் திரும்பாதபடி திரும்பவும் தங்கள் பொல்லாத வழிகளிலேயே நடந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் என்கிற அந்த 10 கோத்திரங்கள் அடங்கின அந்த வட நாட்டுக்கு வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். 5 தரிசனங்கள் அடுக்கடுக்காக தேவன் அவருக்கு கொடுத்ததை அவர் அந்த தேச மக்களுக்கு துணிவுடன் எடுத்துரைத்தார். அதுதான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனங்களில் 1வது தரிசனம் இந்த வெட்டுக்கிளிகளின் தரிசனம். இப்பொழுது நாம் வாசித்தது போல அங்கே மக்கள் விவசாயம் செய்து அவர்களுடைய புல் பூண்டுகளிலே 1வதாக ராஜாவினுடைய அந்த புல்லறுப்பை நிகழ்த்திவிட்டு அடுத்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புக்காக காத்திருக்கையில் அது முளைக்க தொடங்கின பொழுது அங்கே தேவன் அதை அழிக்கும்படி வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார் என்ற ஒரு தரிசனத்தை இந்த மனிதன் பார்த்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் புல்லறுப்புக்கு பின் என்று சொல்லி இருக்கிறது. அந்த காலத்திலே ராஜா அநேக ஆடு மாடுகளை வளர்த்தார், குதிரைகளை வளர்த்தார். ராஜாவுடைய ஆடு மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் தேசத்தில் உள்ள புல் பூண்டுகளிலே ஒவ்வொரு மக்களும் தங்களுடையதில் 1வது அறுப்பை கொடுத்து விட வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு
ஒரு கிராப் டாக்ஸ் ஆக இருந்தது, ஒரு வரி, ஒரு வரியாக இருந்தது. ஆகவே அவர்கள் ஓரளவுக்கு அந்த புல்பூண்டுகள் வளர்ந்தவுடனே ராஜா ஆள் அனுப்பி எல்லாருடைய இடங்களில் நிலங்களில் இருக்கிற அந்த புல்லை வெட்டி தனக்கு எடுத்துக்கொள்வார். அடுத்ததாக அது துளுத்து வரும். அது துளுத்து வந்து திரும்ப கிடைக்கின்ற அனைத்து பலன்களும் மக்கள் தங்களுக்கென்று அனுபவித்து கொள்ளலாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு, ராஜாவுக்காக அறுக்கப்பட வேண்டிய புல் அவர்கள் அறுத்து கொண்டு போன பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில், அடுத்தது அது இவர்களுக்கு சேர வேண்டியது. இது முளைக்க தொடங்கும் பொழுதே கர்த்தர் அதை அழிக்கும்படி வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அல்லேலூயா. இது ஒரு வேதனையும் பயங்கரமான ஒரு தரிசனமாக இருக்கின்றது. இந்த மக்களுக்கு ஆகாரமாக வேண்டிய, மக்களுக்கு வாழ்வாக வேண்டிய புல் முளைக்க முளைக்க ஒரு பக்கம் தேவன் வெட்டுக்கிளிகளை என்ன பண்ணி கொண்டிருந்தாராம், உண்டாக்கி கொண்டே இருந்தார். அப்போ இங்கே புல் முளைக்கிறது, வளர்கிறது, கூடவே ஒரு பக்கம் வெட்டுக்கிளிகள் என்ன செய்துட்டு இருக்கிறது, அதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வளர்ந்து இவர்கள் அறுவடை செய்கிற காலத்திலே அந்த வெட்டுக்கிளிகளை தேவன் அனுப்பி இதை முழுவதும் அழித்து போடுவார். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்படி தேவன் அந்த மக்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களுடைய ஆகாரத்தையும் அவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் அழித்து போட தீர்மானித்தார். அதைத்தான் ஆமோசுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனத்திலே காண்பித்தார். உடனே இந்த மனுஷன் ஜபம் பண்ணினாராம், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான். ஆண்டவரே நீர் இதை வருவிக்காதிரும், யாக்கோபு சிறுத்து போனானே அவன் திரும்ப இனி யாரால் எழும்ப முடியும், நீர் இப்பொழுது திரும்ப இந்த அழிவை கொண்டு வந்தால் யாரால் அவன் எழும்ப முடியும் என்று அந்த ஜபத்தை, விண்ணப்பத்தை தேவன் கேட்டு மனம் இறங்கி மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொன்னாராம். அல்லேலூயா. ஆகவே ஒரு பெரிய அழிவு அந்த ஜனத்தினுடைய வெள்ளாண்மைக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, ஆகாரத்துக்கு எதிராக தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. தேவ மனிதனுடைய பரிந்து பேசுதலின் ஜபத்தின் புண்ணியத்தினாலே அந்த திட்டம் தேவனால் மாற்றி வைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே போலத்த ஒரு சம்பவம் இஸ்ரவேலில் நடந்ததாக, ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் என்பது ஒரு காலத்திற்குள்ளதல்ல, ஒரு காலத்துக்கும் காலங்களுக்கும் உள்ளதுதான் தீர்க்க தரிசனம் என்பது. ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த காலத்திலே சில காரியங்கள் நிறைவேறும், அடுத்து எதிர்காலத்திலே சில காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே நிறைவேறும். ஒரே தீர்க்க தரிசனத்தில் அப்படி பல்வேறு நிலைகளில் நாட்களில் நடக்க இருக்கிறவைகள் தேவனால் முன்னறிவிக்கப்படுவது உண்டு. அல்லேலூயா. அதன்படி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 15:19-20 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கிறோம். அசீரிய ராஜனாகிய பூல் என்கிறவன் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தான். அப்பொழுது இஸ்ரவேலிலே மெனாகேம் என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவன் அந்த அசீரியனுக்கு தண்டம் கட்டும்படியாக 1,000 தாலந்து வெள்ளியை கொடுத்தான். அப்படி ஒரு பெரிய தொகையை அவன் அந்த அந்நிய ராஜாவுக்கு கொடுத்து இவன் தன் ஆட்சியை தக்க வைத்து கொண்டான். அதற்கு அவன் செய்த காரியம், இஸ்ரவேலில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யவான்களிடத்திலிருந்து ஆளுக்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டி அதை வைத்து அந்த சக்கரவர்த்திக்கு அவன் கொடுத்தான். இப்படி அதை வாங்கி கொண்டு அந்த சக்கரவர்த்தி இவர்களுக்கு தீமை செய்யாமல் திரும்ப சென்று விட்டான் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. பாருங்கள், மக்கள் ஏற்கனவே ராஜாவுக்கு கொடுத்ததை கொடுத்த பின்பும் இப்படி ஒரு சத்துரு வாசலருகே வந்தபடியினாலே திரும்பவும் மக்களிடத்திலிருந்து வாங்கி அந்த சத்துருவை அந்த ராஜா திருப்திப்படுத்தின ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே செலுத்த வேண்டிய வரி செலுத்தப்பட்ட பிற்பாடும் கூட மக்கள் தாங்கள் அனுபவிக்க வைத்திருப்பதையும் இப்படி இழக்கின்ற ஒரு நிலை
அது ஆமோஸ் தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டது. அது இஸ்ரவேலில் மெனாகேமுடைய காலத்தில் ஒன்று நிறைவேறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இவைகள் நமக்கு போதனையாக இருக்கும்படி தேவன் இதை வேத புஸ்தகத்தில் எழுதி நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வைத்து இதை சிந்திக்க வேண்டும். பாருங்கள், நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாயிற்று, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தாயிற்று, இனி நமக்குள்ளது. அதிலே தான் போராட்டம் வருகிறது, அதிலே அழிவு வருகிறது. இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்வின் சூழ்நிலையாக இருக்கிறது. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டேன், இனி உள்ளது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கிற விஷயத்திலே போராட்டம், அழிவு, நஷ்டம், கஷ்டம் எல்லாம் வருகிறது. இப்படி அநேகர் வேதனையோடு இருக்கின்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், வரி செலுத்த வேண்டியதை செலுத்திவிட்டேன், இனி மீதி பணம் இருக்கிறது, மீதி பணத்தை வைத்து நான் வாழ வேண்டும். ஆனால் அந்த நேரம் பார்த்து பயங்கரமான வீண் செலவுகள் வந்து இருக்கிறதை அழித்து விடுகிறது, என்னால் அனுபவிக்க முடியவில்லை. இப்படி அநேகர் வேதனைக்குள் இருப்பீர்கள். வட்டியை கட்டிவிட்டேன், சம்பளத்தை வாங்கினேன், வருமானத்திலே வட்டி கட்ட வேண்டியதை கட்டிவிட்டேன், இனி இந்த மீதி பணத்தை வச்சு என் காரியங்களை நடத்தலாம் என்று நினைத்தேன், கொஞ்சம் அசலையும் தீர்க்கலாமா என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் ஒரு மருத்துவ செலவு, ஒரு வீண் செலவு, ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு நஷ்டம், இப்படி கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையிலே காணப்படலாம். பாட்ட பணத்தை கொடுத்துட்டேன், எப்படியோ கஷ்டப்பட்டு பாட்ட பணத்தை கொடுத்தாச்சு, இனி வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம காரியத்தை நடத்தலாம் நினைக்கும் பொழுது அப்ப பார்த்துதான் அழிவுகள் வருகிறது, நஷ்டம் வருகிறது. காற்றினாலே, மழையினாலே, பூச்சியினாலே, குரங்கு தொல்லைகள், வண்டு தொல்லைகள், எல்லா தொல்லைகளும் வந்து நமக்கு வரவேண்டியதை நஷ்டப்படுத்துகிறது. இந்த நிலைமைகளிலே விவசாயம் செய்கிற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கடைக்கு வாடகையை கொடுத்தேன், கட்டடத்துக்குள்ள வாடகையை கொடுத்துட்டேன், இனி உள்ள காரியங்களை நாம் பார்க்கலாம் நினைக்கும் பொழுது இனி உள்ள வருமானத்துக்கு தான் பயங்கரமான பாதிப்புகள். விற்பனை இல்லை, தொழிலாளர் பிரச்சனை, போட்டி பொறாமைகள், மந்திரவாத கிரியைகள் என்று தொழிலுக்கு விரோதமாக பயங்கரமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உபகரணங்கள் வாங்கின டியூஸ் எல்லாம் கட்டிவிட்டேன், இனி உள்ளது நமக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுதுதான் அங்கே உபகரணத்திலே மெஷின்ஸில் பிரச்சனை வருது, லேபர் ப்ராப்ளம் வருது, பவர் பிரச்சனை வருது, எல்லா பிரச்சனையும் வருகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கொடுக்க வேண்டியவைகளில் உண்மையாக இருக்கிறோம், கொடுக்க வேண்டியவைகளை கொடுத்து விட்டோம், நாம் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க விடாதபடி சாத்தான் பல விதங்களிலே வருமானங்களை, தொழில்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவன் பாதிக்க படுத்தி கொண்டே இருக்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள், லோன் எடுத்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேலை கிடைக்காம வருஷ கணக்காக அந்த பிள்ளை காத்து கொண்டே இருக்கிறது. எப்படி கடனை அடைப்பது, எடுத்த லோனை எப்படி தீர்ப்பது, பயங்கரமான கஷ்டங்களுக்குள் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டதெல்லாம் கொடுத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவன் கேட்டது எதெல்லாம் கேட்டானோ எல்லாமே கொடுத்து நான் பிள்ளையை அனுப்பி வைத்தேன். ஆனால் அந்த பிள்ளை அங்கே வாழவில்லையே, நெருக்கமும் கண்ணீரும் வேதனையும் அனுபவிக்கிறது, இல்லை வீட்டில் வந்து வாழாமல் இருக்கிறது. என்ன செய்வது? நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியாய்த்தானே கொடுத்தேன், செய்ததெல்லாம் கரெக்டாக தானே செய்தேன், ஆனால் இப்பொழுது துன்பங்கள் இப்படி இருக்கிறது என்று வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுவார்கள், லோன் எடுத்து அவங்க எங்கே வாங்கி எவ்வளவோ நெருக்கப்பட்டு கடன் பட்டு அதை செய்வார்கள். ஹவுஸ் லோன் கட்டுவதற்காக
தங்கள் வயிற்றையும் வாயையும் கட்டி செய்வார்கள். கடைசியில் பார்த்தா இவ்வளவும் செய்து வீடு அறகுறையா நிற்குது, வேலையை முடிக்க இனி வாய்ப்பு இல்லை. சரி, வீட்டுக்குள்ள போய் வாழலாம் பார்த்தா அங்கே சமாதானம் இல்லை, அங்கே போன நாளிலிருந்து சுகம் இல்லை, வேதனைகளும் பிரச்சனைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேதனைகளுக்குள் வாழ்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரருக்காக, அயலாகத்தாருக்காக, மற்றவர்களுக்காக பல காரியங்களை விட்டு கொடுத்தவர்கள் உண்டு. சரி, சண்டை வேண்டாம். அவள் கேட்கிறார்கள், சொத்தில் அவங்க கேட்ட பங்கை சகோதரன் கொண்டு போட்டோம் என்று விட்டு கொடுத்தவர்கள். இந்த அயலகத்தான் வந்து பிரச்சனை பண்ணுறானே, நெய்பர் வந்து வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், கொஞ்சம் போனால் போகட்டும், விட்டு கொடுப்போம் சொல்லி விட்டு கொடுத்து அதை இந்த பக்கம் காம்பவுண்டை நம்ம ஏரியாவிலே தள்ளி கட்டிக்கொள்வோம், சமாதானம் இருக்கட்டும், இப்படியெல்லாம் செய்தவர்கள். ஆனால் பார்த்தால் திரும்பவும் பிரச்சனைகள், திரும்பவும் எதிர்பாராத காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அநேகருடைய வாழ்க்கை, எல்லாம் நான் செய்கிறேனே, இன்னும் ஒருபடி மேலே சென்று நான் சொல்வேன் என்றால் சிலர் நினைக்கிறார்கள், நான் தசோபாகத்தை கரெக்டாக கொடுக்குறேன், காணிக்கையை கரெக்டாக கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுத்துட்டோம், அப்புறம் என் வாழ்க்கையில் பார்த்தா சில வேளை எதிர்பாராத இந்த கஷ்டங்கள் வந்து விடுகிறது. கேள்வி, ஏன் இப்படி நடக்கிறது என்றும் சிலர் யோசனை பண்ணுகிறவர்கள் உண்டு. இப்படி செலுத்த வேண்டியதெல்லாம் ஒரு செலுத்த வேண்டியதை செலுத்தாம ஏமாற்று பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நானோ உண்மையாக தேவனுக்கு பயந்து செலுத்த வேண்டியதெல்லாம் நான் செலுத்துகிறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கு, அரசனுக்கு அரசுக்குரியதை அரசுக்கு செலுத்துகிறேன், யார் யாருக்கு எதை செலுத்த வேண்டுமோ அவைகளை நான் செலுத்துகிறேன், யார் யாருக்கு நான் வாக்கு கொடுத்தேனோ அதையெல்லாம் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் செய்கிறேன். ஆனால் மீதம் உள்ளதை பார்க்கும் பொழுது அங்கேதான் கடுமையான போராட்டங்கள், கடுமையான பிரச்சனைகள், நான் என்ன செய்வது என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் ஆண்டவர் ஆமோசை கொண்டு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கின்றார். பாருங்கள், ராஜாவுக்கு கொடுத்ததை கொடுக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ராஜாவுக்கு கொடுத்து முடித்து தங்களுடையது வளரும் பொழுதுதான் அங்கே தேவ கோபம் உண்டாகி கொண்டே இருக்கிறது, அங்கே வெட்டுக்கிளிகள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, சில ஆண்டுகளாகவே இப்படிப்பட்ட போராட்டத்தின் தாக்கங்களிலே நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். யாக்கோபு சிறுத்து போனானே என்று ஆமோஸ் தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக யாக்கோபுகள் கூட தங்கள் வாழ்விலே, தங்கள் குடும்பத்திலே, தொழில் வேலைகளிலே சிறுத்து போன நிலையிலே மிகுந்த வேதனையோடும் பற்பல கேள்விகளோடு, காரணம் நான் அதை கரெக்டாக தானே செஞ்சேன், நான் யாருக்கும் நான் தீமை செய்யலையே, வஞ்சிக்கலையே, ஏமாற்றலையே, ஏன் எனக்கு இது என்று சொல்லுகிற கேள்விகளோடும் கூட பலருடைய உள்ளங்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிற நாட்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். நான் முதலாவது இப்பொழுது சொன்னதின் அடிப்படையிலே சில நடைமுறை விஷயங்களை நீங்கள் கவனிக்கும்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நான் எடுத்து உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். இதிலே நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது, ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பக்கம் நான் உண்மையா இருந்தோம் மறுபக்கம் நான் வேதனை அடைகிறேன், இதற்கு ஒரு விடுதலை உண்டா? உண்டு, நிச்சயம். அந்த அந்த விடுதலை வராமல் இருக்க என்னிடத்தில் இருக்கிற குறை என்ன? நான் சொல்லும் பொழுது இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அதை குறித்து வைத்து அதில் நீங்கள் சரியாக வேண்டும். அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை இதயம் திறந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களை அவனுக்குத்தானா இவனுக்குத்தானா இவன் குறைபட்டானா என்ற சிந்தனை எல்லாம் விட்டுட்டு நம்மை நாம் ஆராய்வோமாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலேயே இந்த கஷ்டம் என்று சொல்லி ஆராய்ந்து அந்த தவறின இடத்தை நாம் கண்டுபிடிப்போம், சரிப்படுத்துவோம், நிச்சயம் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. சிறுத்து போன நிலைமையில் இருக்க அல்ல, உங்களை மேன்மைப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல வேளைகளில் பாருங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விஷயத்திலே அலட்சியம் செய்கிறீர்கள்,
அதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று அநேக தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தரை அறிந்தவர்களுக்கு இந்த நிலை வர காரணம், ஒரு பக்கம் நம்ம அறிந்தபடி பல காரியங்களை கரெக்டாக செய்கிறோம், ஆனால் நமக்கான காரியங்கள் பல இடங்களிலே பாதிக்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், தேவனை கனம் பண்ணுவதில் தேவ ஜனங்கள் குறைவு பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரவலாக தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு, தேவனை கனம் பண்ண வேண்டிய அளவுக்கு கனம் பண்ணவில்லை. கடமைக்காக தேவனுக்குடையவைகளை செய்கிறீர்களே ஒழிய மனப்பூர்வமாக அவரை கனம் பண்ணி செய்யவில்லை. இந்த குறைபாடு முதலாவது மாற வேண்டும். நீங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறீர்கள், சந்தோஷம். ஆனால் மீதமுள்ள நாட்கள் அனைத்தும் தேவனை பற்றி சிந்தை இல்லாமல் வாழ்கிறீர்கள். இந்த குறை யாருடைய வாழ்வில் இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், ஆராதனைக்கு வருவதில் உங்களை குற்றம் சொல்ல முடியாது. அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி இருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் வாரத்திலே 3 மணி நேரம் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து விட்டு அப்புறம் உள்ள நாளெல்லாம் தேவனையே தேடாமல், தேவனை நினைக்காமல், ஒரு தனி ஜபம் இல்லாமல், ஒரு குடும்ப ஜபம் இல்லாமல், பாக்கி உள்ள கூட்டங்களில் ஓரிரு கூட்டங்களிலாவது பங்கு பெறாமல் இப்படி வாழ்ந்தால் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா? தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையில் நிலைக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நான் என்னுடைய வேலைகளின் நடுவிலே, என்னுடைய தொழில், என்னுடைய கையின் பிரயாசங்கள், விவசாயங்கள், ஆடு மாடு வளர்ப்புகள், எத்தனையோ காரியங்கள், இது எல்லாவற்றின் நடுவிலே கர்த்தரை தேட எவ்வளவு சமயங்கள் நான் எடுக்கிறேன்? ஒரு நாள் தேவனுக்கு என்னுடைய வாழ்வில் எவ்வளவு நேரங்கள் உண்டு? என் குடும்பமான ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவு நேரம் உட்காருகிறேன்? சபையின் கூட்டங்களுக்கு நான் எந்த அளவுக்கு வருகிறேன்? இவைகளை சிந்தித்து இவைகளில் ஒரு தீர்மானம் எடுத்தாலே இந்த அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே கேட்டு இங்கே விட்டுவிடக்கூடாது. இதை ஒரு தீர்மானமாக மாற்ற வேண்டும். ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறவர்கள் கூட டைம் பிந்தி வருகிறது. வந்திருந்தோம், இங்கே நடக்கிறவைகளில் உட்படுகிறது இல்லை. எங்கேயோ ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். டைமை தான் அடிக்கடி பார்ப்பார்கள், டைம் எப்படி கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. 12 மணி கரெக்டாக ஆராதனை முடியணும், ஆள் ஒரே ஓட்டமாக ஓடணும், ஃபுல்லாக தன் காரியங்களில் மூழ்கி இருக்கணும். இதுதான் செயல்பாடாக இருக்கிறது. அந்த 12 மணி தாண்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாஸ்டர் கொண்டு போயிட்டார்னா அவ்வளோ நேரம் இருந்த பொறுமையெல்லாம் ஆத்திரமாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இது வாழ்க்கை? என்ன இது தேவ பயம்? என்ன இது தேவ பக்தி? யோசித்து பாருங்கள். அப்போ இப்படி நாம் கடமையை நிறைவேற்றும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ உன் கடமையில் கரெக்டாக இருக்கிற, ஓகே குட், நீ யாருக்கெல்லாம் செய்யணுமோ எல்லாம் கரெக்டாக செய்கிற, எனக்கு கொடுக்கறதையும் நீ கரெக்டாக தான் கொடுக்குற, கடமையில் கரெக்ட். அந்த பரிசெயன் சொன்னால, நான் தசோபாகம் கரெக்டாக செலுத்துவேன், நான் 3 தடவை உபவாசிப்பேன், எல்லாம் கரெக்ட். ஆனால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டானா? அவன் வந்த வண்ணமாய் திரும்ப போனான் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். இதுதான் நிலைமை. நீ கொடுக்கறது கொடு, ஆனா உன் ஆத்மா சரியில்லை, அதனால உனக்கு நான் வெட்டுக்கிளியா ஆயத்தம் பண்ணுகிறேன். இதுதான் ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது. அவர் நம்முடைய காணிக்கைகளில் திருப்திப்படுகிற கர்த்தர் அல்ல. நாம் வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்ததுனால அவருக்கு நிறைவாகி விடாது. அவர் நம்முடைய ஆத்மாவை குறித்து கரிசனையாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமே, நீ ஓடின ஓட்டம் வீணாய் போகக்கூடாது, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ மகிமையோடு வந்து நிற்கணுமே. அப்போ அதற்கு விட்டுக்கிளிகளை ஆயத்தம் பண்ண வேண்டிய நிலைக்கு தேவனை நீங்கள் தள்ளுகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆராதனைக்குள் வந்திருந்து எத்தனை அலட்சியங்கள் சிலர் செய்கிறார்கள். ஆராதனையிலிருந்து மொபைல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே போய் நிற்பார்கள்? என்ன ஒரு தேவபயமற்ற ஒரு நிகழ்வு. ஆராதனைக்குள்ள இருந்தே இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். செய்தி கேட்பதில்லை, செய்தியின் வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள போகிறதில்லை. நீ உன்னையும் கெடுத்து பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். சில இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார்,
ஏதாவது பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துக்கிறது தன்னாத்மாவையும் நஷ்டப்படுத்தி அதை கஷ்டத்தோடு பாரத்தோடு நாலு வார்த்தை தேவ வார்த்தை கேட்டு ஆறுதல் அடையணும்னு வந்திருக்கக்கூடிய மக்களையும் இடர பண்ணுவார். அவர்களையும் வார்த்தையை கேட்க விட மாட்டாங்க, அவங்களை ஆராதிக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி தீமை செய்யும் பொழுது நீ தேவனுடைய வீட்டிலேயே உன்னுடைய இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை காண்பித்தாய் என்றால் தேவன் உனக்கு வெட்டுக்கிளி ஆயத்தப்படுத்துவாரா, உனக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துவாரா? இன்றைக்கு அது பலருக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆண்டவர் பழைய காலத்துல செய்த மாதிரி உடனே மேகத்துல வந்து ரெண்டு பேரை அடிச்சு தூக்கி போட்டு அப்படி பண்ணாருன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். இப்ப ஆண்டவர் அப்படியும் செய்கிறது இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனால அவர் நீதியிலிருந்து விலகிட மாட்டார். அல்லேலூயா. அக்கிரமம் செய்தவனுக்கு அதற்கேற்ற தண்டனை உண்டு, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வரும், அது இன்னும் ஆபத்தா இருக்கும். அதுதான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பயம் இன்றைக்கு மனித உள்ளங்களை விட்டு போய்விட்டது. தேவனுடைய வீட்டுக்குரிய மதிப்பு தேவனுடைய வீட்டுக்கு கொடுக்கிறது இல்லை. இது கர்த்தருடைய ஆலயத்தின் வளாகம். இங்க நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, இது கூட பலருக்கு தெரிகிறது இல்லை. ரொம்ப சங்கடமான காரியங்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தமா இருக்கிறார், அதுல துளியளவும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர். எத்தனையோ கோடிகள் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதனால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆனால் இன்றைய வாழ்க்கையின் போக்கு சரியல்ல. இந்த நிலையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமும் தர முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்மை நாம் தாழ்த்துவோம். நாம் கர்த்தருடைய வீட்டிற்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிறோம், கர்த்தருடைய ஆராதனைக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிறோம். இங்க பைபிள் ஸ்டடி நடக்கிறது, இங்க ஒரு உபவாச ஜபம் நடக்கிறது, ஒரு விழிப்பு ஜபம் நடக்கிறது. சரி, வேலையினால முடியல, எனக்கு வர முடியல, விட்டுருவோம். மற்றவர்களுடைய நிலைமை என்ன? எல்லாருக்கும் வர முடியலையா? அநேகருக்கு என்னன்னா, நான் சொன்ன வருத்தமா நினைக்க கூடாது, வசதி வந்தது தான் பிரச்சனை. உண்மை அதுதான். அநேகருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை விட்டுறேன் நான், வாய்ப்பு இல்லை. அவர்கள் தங்களுடைய வேலை தொழிலில் சிக்கி இருக்கிறார்கள், அது அந்த டைமுக்கு வர முடியாது. ஆனால் அப்படி இல்லாதவர்களும் இன்றைக்கு வீட்டில் சொகுசாக உட்கார்ந்து சும்மா டிவியை பார்த்து நேரத்தை போக்கிட்டு இந்த மாதிரி ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி ஊழியக்காரரை ஏமாத்தலாம், கூட இருக்கிற விசுவாசிகளை சமாளிக்கலாம். எங்களை சமாளிக்கிற நாங்கள் மனுஷர்கள் தானே. ஆனால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. உங்கள் உண்மையான சூழ்நிலை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு செய்கிற தப்பு கொஞ்ச காலம் தாண்டி தான் அதனுடைய தண்டனை வந்து இறங்கும். அன்னைக்கு நாம வருத்தப்படுவோம். இப்பொழுது எச்சரிக்கப்படும் பொழுது நாம் திருந்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் அனுபவிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வீடு பிரதிஷ்டை நடத்துவார்கள். வீடு பிரதிஷ்டை ஆராதனை நடத்தும் பொழுது அந்த ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? மற்ற காரியம் டெக்கரேஷன்ஸுக்கு பயங்கர முக்கியத்துவம், சாப்பாட்டுக்கு பயங்கர முக்கியத்துவம், வரக்கூடிய விருந்துக்காரர்களை விசாரிப்பதில் எல்லாம் முக்கியத்துவம், குட், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த வீடு பிரதிஷ்டையில் ஒரு ஆராதனை நடக்குமே, ஒரு ஒரு மணி நேரம், அதற்கு என்ன ஆயத்தங்கள் செய்தீர்கள், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள்? அநேகர் வந்து சொல்லுவது, பாஸ்டர் வெளியூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருகிறார்கள், கொஞ்சம் ஒரு இப்போ அரை மணிக்குள்ள முடிச்சிட முடியுமா? முடிச்சிடலாம், ஆண்டவரும் அப்படி தான் முடிச்சிருவார். அதை பற்றின சிந்தனை அநேகருக்கு இல்லை. ஒரு மணி நேரம் ஆராதனை அரை மணி நேரம் ஆக்கிறது எளிது, நம்ம மனுஷர்கள் அதை செஞ்சிடலாம். ஆனால் தேவன் உனக்கு அப்படியே அந்த அளவினால் அளந்தார்னா உன் நிலைமை எப்படி இருக்கும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நடைமுறையாய் நிறைய இடத்துல நடக்கிற விஷயங்கள். உங்க உள்ளத்தின் ஆழத்தை நீங்களே பரிசோதித்து பாருங்க. ஆமென். உங்க உண்மையான கனம் யாருக்கு கொடுக்குறீங்க? சொந்தக்காரர்களுக்கு உண்மையான கனமா, உங்களை வாழ வைக்கிற தெய்வத்துக்கு கனமா? ஆமென். இவைகளில் தான் இருக்கிறது. மற்ற காரியங்களுக்கெல்லாம் அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது. பாஸ்டர் வந்து பிரசவம் பண்ணுவார், கூட்டம் நடத்துவார், ஆட்கள் உட்காரணுமே, சேரை போடணுமா, அதெல்லாம் சிந்தனையே ஓடாது. ஆட்கள் எங்கே உட்காருவாங்க, எப்படி இருக்கும், பாஸ்டர் எங்கே நின்று பிரசங்கம் பண்ணால் எல்லா ஆளுகளுக்கும் ஓரளவு தெரியும்,
மைக்கு வைக்கணுமா, என்ன செய்யணும்? Praise the Lord, Hallelujah. இப்படித்தான் இருக்கிறது கல்யாண வீடுகள், அதுவும் இது போல தான் இருக்கிறது. எல்லாம் என்ன, கர்த்தருடைய காரியங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய காரியங்களை ஷார்ட்டும் ஸ்வீட்டும் ஆக்குனீங்கன்னா பிறகு உங்க காரியங்கள் சரியா இருக்காது. ஸ்தோத்திரம். சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு வரமாட்டேங்குது, இங்க வருது வெளியே வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க ரொம்ப தப்பு பண்ணுகிற இடங்கள் இவைகள் தான். ஒரு காலத்திலே நீங்களும் உங்கள் முன்னோர்களும் இந்த காரியங்களில் எப்படி செயல்பட்டீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இன்றைக்கு தேவன் உங்களை குறைபட்டு கொள்ளுகிற காரியம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு சரிபடுத்தி கொண்டால் நிச்சயமாக அன்றைக்கு ஆமோசுடைய விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்தது போல உங்கள் விண்ணப்பங்களுக்கும் அவர் அங்கீகாரம் தருவார். அல்லேலூயா. அழித்துவிடும் நோக்கம் அல்ல தேவனுக்கு, திருத்துகின்ற நோக்கம் தான் நம்முடைய தேவனுக்கு. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்வீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு காலையில் எழும்புவார்கள், எழும்பின உடனே ஒரு பாட்டு, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், சத்தம், மைக் இல்லாட்டாலே அவங்க சத்தம் பத்து வீட்டுக்கு கேட்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுவார்கள். இது கிருபையினால முந்தின காலத்தில் பழகி இருக்கிறார்கள், அந்த பழக்கத்தை விட்டுறாம இருக்கிறார்கள், நல்லது. ஆனா அதோட முடிஞ்சு போச்சு ஆண்டவருடைய நேரம். அதுக்கு பிறகு அதே வாய் பேசுகிற வார்த்தைகள், அதுவும் நாலு வீட்டு கேட்குது, எப்படி இருக்கிறது சாட்சி? காலையில் பாட்டு சத்தம், அப்புறம் வேற சத்தம், இப்படி போகும்பொழுது எப்படி இருக்கும்? நீ கர்த்தருக்குரியதை காலையிலேயே கொடுத்தாச்சு அதிகாலையில், அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் அதனால தான் உன் காரியங்களிலே வெட்டுக்கிளிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். நான் கொஞ்சம் உரிமையோட பேசுகிறேன், கர்த்தர் என் சிந்தனையில் போடுறத மேக்சிமம் ஃபில்டர் பண்ணாமல் விடுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படியே உள்ளம் திறந்து எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் மேல் தேவன் ஒரு கிருபை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இப்படியே போக முடியாது, இப்படியே தொடர்ந்து கொண்டு போவது சரியல்ல. ஏற்கனவே வெட்டுக்கிளிகள் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஆமோசுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்த தெய்வம் இன்று நமக்கும் அந்த பதிலை, நலமான பதிலை தந்து விடுவார் என்றால் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதற்குத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் செய்வார். சில பாருங்க, தொழிலில் போய் ஆரம்பிக்கும் போது ஒரு பக்தியாக ஒரு ஜெபம் பண்ணுவார்கள், எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன பக்தியாக அந்த ஐயா ஜெபம் பண்ணி தொடங்குறார், ஜெபம் பண்ணி தான் முடிப்பார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் என்ன நடக்கிறது? மற்ற நேரங்களில் எல்லாம் நீதியாய் நேர்மையாய் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமாய் காரியங்கள் நடைபெறுகிறதா? தேவன் ஒரு ஜபத்தை மட்டும் வைத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, அது கடமையா உண்மையா என்பதை கர்த்தர் கண்டறிகிறார். ஆகையினாலே நம்முடைய ஜபங்கள் ஒரு பக்கம் நல்லதா இருக்க நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள் சர்ச்சில் வந்தா அவங்கள மாதிரி பக்திமான் கிடையாது, ரொம்ப ஆச்சரியமான ஆட்களா இருப்பார்கள். அதே ஆள் ஸ்கூல்ல போய் பாருங்க, காலேஜில் பாருங்க, அந்த காலேஜ் பஸ்ல பாருங்க, பார்த்தா நீங்க அதிர்ந்து போவீர்கள், இப்படி ஒரு ஆளா இவர் அப்படின்னு சொல்லி. அநேகர் நடிப்பு வாழ்க்கை சரியில்லை, இப்படி நீ நடித்து கொண்டிருப்பது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. கர்த்தர் உன் சாட்சியை பள்ளிக்கூடத்திலும் பார்க்கிறார், கல்லூரியிலும் பார்க்கிறார், நீ போகும் இடமெல்லாம் பார்க்கிறார். ஆமென். சர்ச்சில் மட்டும் வந்து நல்ல பிள்ளையா இருந்துட்டேன், சண்டே ஸ்கூல்ல மெரிட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன், எல்லாம் குட்டு தான், ஆனா அதற்கு தக்கத வாழ்க்கையில என்ன மெரிட் இருக்கிறது? கர்த்தர் அதையும் பார்க்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இப்போ சில காரியங்கள் என் மனதுக்குள் இருந்ததும் ஆண்டவர் என் சிந்தனையில் தந்ததையும் நான் உங்களுக்கு சொன்னேன். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களோ அதை மனதிலே குறித்து வையுங்கள், அதை விட்டு விடாதிருங்கள். அந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணணும்.
அப்பதான் திருத்தம் வரும். நம்ம எல்லாம் பொதுப்படையான ஒரு ஜபத்துல போயிட்டு இருந்தா எங்க திருத்தம் வருகிறது? பொதுப்படையா ஜோம் பண்ணணும், ஆனா உங்க காரியத்துக்கு தனியாக நம்ம தேவ செய்திகளை கேட்கும் பொழுது ஒரு பிரச்சனை, ஓ எனக்கு இதுதானா பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்துருச்சு, மனசுல தோணிருச்சுன்னா அதை குறிச்சு வச்சுட்டு ஒரு நாள் நினைக்கணும், இந்த காரியத்துக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட ஜோம் பண்ணணும். அந்த ஒரே பாயிண்ட், அங்க போயிருந்த இந்த மசாலா பட்டியல் மாதிரி நிறைய சொல்லக்கூடாது. அந்த ஜபம் எதுக்காக? இந்த ஒரு குறை தீரும்படி அதை வச்சு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அதை அறிக்கை பண்ணி அதை சொல்லி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும். இப்படியே ஜபித்து ஜபித்து ஒரு தெளிவு பெறும் வரை கர்த்தர் அதை மன்னித்தார், கர்த்தர் அதிலே ஒரு விடுதலை எனக்கு தந்தார், இனி நான் அதிலிருந்து எழும்பலாம் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு உங்களுக்குள் வருகிற வரைக்கும் அந்த ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்திலே நீங்கள் தரித்திருந்து ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் தரித்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த குறைகள் தானாக மாறும். அல்லேலூயா. இல்லாம சும்மா ஒரு நாள் ஜெபிச்சுட்டு போனனால வராது. ஏன்னா இது பல வருஷமா ஊறி போனது, ஒரு பழக்க வழக்கமாக மாறியாச்சு. போ அந்த பழக்க வழக்கம் இனி மாற்றி அமைக்கப்படணும், அது லேசான காரியம் அல்ல. ஆகையின் ஆனால் தேவன் அதை உங்களுக்கு செய்ய உதவி செய்வார். அதற்கு தான் நான் சொல்லுகிறேன், சில பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்குது, வீட்டில் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், வேறு வேறு பல சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் குடும்பமாக ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் போட்டுருங்க, தாமதிக்காதீங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி இதுதான். இந்த வழியை விட்டுட்டு நான் ஒரு நாளும் என்னுடைய வேலையை விடமாட்டேன், என்னுடைய வருமானத்தின் பிரயாசத்தை விடமாட்டேன்னு சொன்னால் சரியாகாது, இன்னும் அது தேய்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அங்கே இருக்கட்டும், பூட்டி போடுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் குடும்பமாக உட்காருங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் ஓடாது சிலர் சொல்லுகிறது, அது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் ஓடாது. ஜெபம் எல்லாம் ஓடும். எப்படி ஓடும்? பைபிளையும் கையில் எடுத்துட்டு பாட்டு புக்கையும் கையில் எடுத்துட்டு போய் உட்காருங்க, உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, பைபிளில் ஒரு பகுதியை வாசிங்க, அதை கொஞ்சம் தியானித்து அதை வச்சே கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கும்போது கர்த்தர் உள்ளத்திலே சில சிந்தனைகளை உங்களுக்கு தருவார். அப்போ அந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பாருங்க, அதை வைத்தே நீங்கள் ஜெபம் பண்ணணும், கர்த்தர் அழகாய் நடத்துவார். சிலருக்கு அதில் கொஞ்சம் முடியலை, டல் அடிக்குதுன்னா திரும்ப ஒரு பாட்டு பாடுங்க, பைபிளை வாசிங்க. இப்படியே அந்த நேரத்தில் காத்திருக்கணும், இடம் எழும்பி ஓடி போயிடக்கூடாது. அன்னைக்கு காத்திருந்து ஜெபிக்க தீர்மானிச்சாச்சுன்னா அன்னைக்கு என்ன செய்யுங்க? காத்து இருங்க. அந்த காத்து இருந்து அது முடிஞ்ச பிறகு பாருங்க, ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வரும். அல்லேலூயா. இதை தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். குறைகளை குறைகளாக வைத்து விட்டு கண்டுகொள்ளாம தள்ளி தள்ளி விட்டு அது பெரிய பிரச்சனைகளுக்குள் கொண்டு நிறுத்துகிறது. சிலர் குறைகளை திருந்தணும்னு ஆசை உண்டு, ஆனா இப்படி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அதில் விடுதலை பிறகு சமயம் இல்லை, சமயம் எடுக்கிறது இல்லை. உணர்வு இருக்கு, ஆனா உட்கார்றதுக்கு முடியல, அது நம்முடைய தப்பு. உட்காரணும், வேற எத்தனையோ காரியத்துக்கு நம்ம போய் உட்கார முடியுது இல்லை. சொந்தக்கார வீட்டில் ஒரு காரியம்னா எல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு ஓடி போய் உட்காரமா இல்லையா, அங்கே போய் காத்திருக்கிறோமா இல்லையா, அதுக்கெல்லாம் எப்படி முடிந்தது? நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் வழி இதுதான். அல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனையானாலும் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆமென். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் பாதத்தில் போய் காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் வெட்டுக்கிளிகளை எல்லாம் அழித்து மாற்றி உங்களுக்கான புதிய ஆசீர்வாதங்களை உருவாக்க தொடங்குவா. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். வேத புஸ்தகத்திலிருந்து இந்த வெட்டுக்கிளி கர்த்தர் பயன்படுத்தின சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலும் நம்முடைய சில குறைபாடுகள் உணர்த்தப்படுவதற்காக யாத்திராகமம் 10:4 வாசியுங்கள். ஜனங்களை போக விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். பாருங்கள், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடவில்லை. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள்.
ரொம்ப அடிமைத்தனம், கட்டுகள், பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் மோசே அனுப்பி அவனோடு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் அவன் விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனையின் வேளையிலே அவன் விடுகிறேன் சொல்றான், திரும்பவும் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அப்படி ஒரு 10 வாதைகளை தேவன் அந்த எகிப்து தேசத்தின் மேல் அனுப்பினார். இரத்தம், தவளை, பேன், வண்டு, கொள்ளை நோய், கொப்புளம், கல்மழை என்று வாதைகள். 8வது வாதை இந்த வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் அதிலும் அவன் திருந்தல. அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் இருளை அனுப்பினார், தலைச்சன்களை சங்கரித்தார். அதுக்கு பிறகுதான் அவன் விட்டான். இந்த 8வது வாதையாக தேவன் அந்த தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். வெட்டுக்கிளிகள் அந்த தேசத்தினுடைய சகல பச்சை பசும் பூண்டுகள் அனைத்தையும் அழித்து தீர்த்து விட்டன. இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்தார். கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்று எழுதியிருக்கிறது. பிறகு அவன் மனம் திரும்பின உடனே மேல்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்திலே போட்டு விட்டது என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இதை கீழ்காற்று கொஞ்சம் மோசமான காற்று தான். பைபிளில் படிக்கும் பொழுது கீழ்காற்றுனா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, கிழக்கு காற்று, அது அடிக்கடி ரொம்ப டேமேஜை உண்டு பண்ணுறதா தான் பைபிளில் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் அது நன்மையாக இருக்கே தவிர மற்றபடி பைபிளில் அது சொல்லியிருக்கிறது எல்லாம் ரொம்ப இடைஞ்சலான ஒன்றாக தான் இருக்குது. நமக்கு வந்த ஓகி புயலே கீழ்காற்று தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பாருங்கள், நமக்கு இப்போல்லாம் மேற்கிருந்து மன்சூன், மேற்கிருந்து போயிட்டுருக்கோம், தென்மேற்கு பருவமழை. அப்புறம் பாருங்கள், ஒரு அக்டோபர் ஆகும் பொழுது வட கிழக்குலேருந்து வரும், வடகிழக்கு, அதுதான் கிழக்கு திசை. அந்த வங்காள விரிகுடாவை பற்றி நமக்கு தெரியும், எப்பவும் டிஸ்டர்பன்ஸ் உண்டாகக்கூடிய ஒரு கடல் அது. இப்போது இங்கேயும் பிரச்சனை ஆகி கொண்டு இருக்கிறது அரபிக்கடல்லையும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்காற்று எப்போவுமே ரொம்ப பயங்கரம். இந்த கீழ்காற்று என்ன கொண்டு வந்திருக்கிறது, ஃபுல்லாக வெட்டுக்கிளிகளை கொண்டு போட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப அந்த பார்வோன் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு மேல்காற்றை அனுப்பி அந்த வெட்டுக்கிளிகளை அப்படியே தூக்கி கொண்டு அவைகள் சிவந்த சமுத்திரத்தில் போட்டு அழித்து விட்டது. இந்த சூழ்நிலையிலே ரெண்டு காரியம். ஒன்று, என் ஜனத்தை போக விடு. இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, என் ஜனத்தை போக விடு, இல்லாவிட்டால் நான் உன் எல்லை எங்கிலும் வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன். இவன் செய்த தப்பு என்ன, தேவ ஜனத்தை நெருக்கினான். அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு தண்டனை அவனுக்கு அடுத்தடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். தேவ ஜனத்தை போக விடு என்று தேவன் ஊழியக்காரன் அனுப்பி சொன்ன பிறகும் இவன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னை தேவனை விட பெரியவனாய் காண்பித்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தான். அதற்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை வெட்டுக்கிளி தண்டனை. ஆமென். ஏன் நம்முடையவைகள் அழிக்கப்படுகிறது அல்லது பட்சிக்கப்படுகிறது? நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், திடீர்னு இந்த பூச்சி பாருங்க வெட்டுக்கிளி வந்தா அப்படி சரசரசரா கடிச்சு அழிச்சிடும், எல்லாத்தையும் பட்சித்து போடும் அப்படியே. அது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை எங்கேன்னு சொன்னா, நீங்கள் தேவ ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்வது எப்பவுமே நமக்கு தண்டனையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நாமே ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளைக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாதான், ஆமா, பிரச்சனை பண்ணக்கூடாது, முறையிடக்கூடாது, அவங்களுக்கு போய் அதன் கஷ்டங்களை கொடுக்க கூடாது. நம்முடைய பேச்சினாலோ நடக்கையினாலோ யாரையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளை செய்யலாமா? செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பும் பொழுதும் அதை செய்கிறவர்களுக்கு எதிராக தேவன் வெட்டுக்கிளிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். தேவனுடைய கட்டளைகள் வரும்பொழுதும் சிலர் துணிகரமாய் கீழ்ப்படுகிறது இல்லை. நீ செய்கிறது தவறு என்று கர்த்தர் உணர்த்தி கொடுக்கிறார். உணர்த்தினாலும் சிலருக்குள்ள என்ன வருகிறது என்றால், ஓ, அவன் செய்யறது ரொம்ப கரெக்டா, இவ செய்யறது ரொம்ப கரெக்டா, இப்படி நினைத்து தங்கள் இருதயத்தை பார்வோனை போல என்ன செய்கிறாங்க, கடினப்படுத்தி கொள்ளுகிறார்கள். உனக்கு நேராய் தேவ வசனம் வந்திருக்கிறது, நீ அந்த வசனத்துக்கு பயப்பட வேண்டும்.
உன் உள்ளம் மெழுகை போல உருகணும். நீ கண்ணீரோடு அவன் குற்றத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடணும். அப்பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதற்கு பதிலாக உங்கள் குற்றம் உணர்த்தப்படும் பொழுது நாலு பேருடைய குற்றத்தை நீங்க மனசுல எடுத்து அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க இப்படி செய்தாங்க நல்லா தானே இருக்காங்க, அந்த விசுவாசி இப்படித்தானே இருக்கா, அந்த ஊழியக்காரர் இப்படித்தானே இருக்காருன்னு யாரோ ஒருத்தரை முன்ன வச்சுக்கிட்டு இப்படி செய்ய ஆரம்பித்தால் அதுதான் உங்களுடைய தோல்வியாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு எப்போது இறங்குவார்னு தெரியா? கர்த்தருக்கு முன்பாக யார் யார் எப்படி தங்களை தாழ்த்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியா? ஆகாப் ராஜா எவ்வளவு மோசமான ராஜா. ஆண்டவர் ஒரு நாள் சொல்றார், தீர்க்கதரிசியை பார்த்து, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படிங்கிறார். ஆகாபுக்கே இரக்கத்தை கொடுத்தார். அது தேவனுடைய இருதயம். அதனால நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நாம நியாயம் தீர்க்க முடியாது. அவர்களை வைத்துட்டு நீங்க அது மாதிரி நானும் நடப்பேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபிரகாம் எகிப்துக்கு போனார், திரும்ப வந்துட்டார், திரும்ப வந்து தேவனுடைய வழியில நின்று கொண்டார், கடைசி வரை நல்லா வாழ்ந்தார். கூட ஒரு லோத்து போனான், அவன் பாருங்க சோதோமில் அந்த எகிப்துக்கு போன உடனே அவன் நல்லா எகிப்தின் செழிப்பை ரொம்ப விரும்பி உள்ளத்துக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டான். ஒரு சமயம் வந்த பொழுது எகிப்தை போல இருக்குன்னு சோதோம தெரிஞ்செடுத்து போயிட்டான், வாழ்க்கையே போச்சு. அப்போ ஒருத்தன் போயிடுவான், எழும்பி வந்துடுவான். நீ அவனை பார்த்து அவனும் இப்படித்தானே போனான், நானும் அப்படித்தான் போவேன், நான் அடுத்த ஆள் போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒவ்வொருவருடைய நிலைகள் வித்தியாசம், ஒவ்வொருவரை தேவன் நடத்துகிற வழிகள் வித்தியாசம். அடுத்த ஆளை பார்த்து நாம நடக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதய கடினம் இருக்குது. பேச்சிலே சொல்லுகிறத நான் கவனிக்கிறேன். அதை விட்டுருங்க, அது உங்க வாழ்க்கையை கட்டி வைக்கிறது, பல சிக்கல்களுக்குள் ஆக்குகிறது. ஆகவே நமக்கு நேராக ஒரு வசனம் வந்தா நமக்குன்னு எடுத்துக்குவோம், நம்மகிட்ட இருக்கிற குறைய நாம அறிக்கை பண்ணுவோம், நாம சரியாவோம். அதைத்தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பார்வோம், தேவ ஜனத்தை நெருக்கினவன் அவன் தேவனுடைய கட்டளை வந்த பிறகும் கீழ்ப்படியாம இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தினான். அவனுக்காக வெட்டுக்கிளிகளை ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், நாம் எந்த காரியத்திலே தேவ ஜனங்களை கஷ்டப்படுத்துறோமா அதை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். தேவ ஊழியக்காரர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, தேவ ஜனங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே போல தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறார், வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார், சொப்பனத்தில் எச்சரித்து இருக்கிறார், யாரோ ஒருத்தர் மூலம் ஒரு ஆலோசனையா சொல்லி இருக்கிறார். அதை சும்மா தூக்கி போட்டுறக்கூடாது. தேவனுடைய கட்டளையை கனம் பண்ணணும், அதை கை கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக உபாகம புஸ்தகம் 28 அங்கே ஒரு ஆசீர்வாத பட்டியலும் ஒரு சாப பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அதுல முதலாவது 14-15 ஆகிய வசனங்கள் வாசிங்க. இப்பொழுது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் கமா வரைக்கும் சேர்த்து வாசி, வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டு அதன்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதங்கள். அதுக்கு முந்தின வசனங்கள் ஃபுல்லா அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுது. ஆனா நீ அது கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் போனா என்றால் சாபங்கள், ஒரு பெரிய பட்டியல். அதுக்கு பிறகு அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 1:38 வாசிங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். சாபத்தில் ஒன்றாக்கும் வெட்டுக்கிளியை அனுப்பி ஆண்டவர் பட்சிக்கிறது. அப்போ நீ நல்ல மிகுந்த விதையை கொண்டு போவாய், ஆனால் கடைசியில் அறுவடை எப்படி இருக்குமா?
ரொம்ப கொஞ்சமா இருக்குமா? ஏன்னா வெட்டுக்கிளி எல்லாவற்றையும் என்ன செய்து போடும்? பட்சித்து போடும். இன்னைக்கு எழுத்தின்படி எத்தனை பேருக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது? விவசாயம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது உங்க கையில? இன்னைக்கு நீங்க என்ன மாதிரி விளைச்சலை நீங்கள் கண்டடைந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இயற்கையை நாம் சொல்லுவோம், இந்த காலத்தில் உள்ள சூழ்நிலைகளை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. நீ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாய், எல்லா காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற விருட்சத்தை போல இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ எந்த காலமாக இருந்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்தால் அங்கே ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், ஒருவேளை நாம் கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனோமா? அந்த வார்த்தையின்படி வாழாமல் போனோமா? அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆராய்ந்து பார்ப்பதற்குத்தான் தேவன் எழுதி தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, தேவ கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாததனால் இந்த சாபம் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவ கற்பனைகளை கை கொள்ள, கற்பனைகளுக்கும் கட்டளைகளின்படியும் நடக்காதவர்களுக்கு இது வரும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவ சத்தத்துக்கு செவி கொடாதவர்களுக்கும் இது வரும் என்று சொல்லுகிறது. அப்ப இது எழுத்தின்படி இவ்வளவு கிளியரா எழுதி வைத்திருக்கேன். இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் உங்க கட்டளையில எதுக்கு இன்னும் கீழ்ப்படியல? நான் மனம் திரும்பினேனா? ஞானஸ்நானம் பெறு என்று கர்த்தர் கட்டளையிட்டாரே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு. அந்த ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள் என்று சொன்னாரே, பெற்றீர்களா? வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழுங்கள், இதை இதெல்லாம் நீ விட்டு விலகு அப்படி பைபிளில் எழுதி கொடுத்தாரு. அதை விட்டு விலகி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டீர்களா? அப்ப தேவனுடைய கட்டளைகள் இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெறு, பரிசுத்தாவின் வரத்தை பெறு, விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் விற்குதலிலே, ஜபத்திலே தரித்திருங்கள். இதுக்கு மேல எப்படி வேணும்? அவ்வளவு கிளியரா எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளில் நமது வாழ்க்கையில் நாம் குறைபட்டு நிக்கிறோமா? அதை சரிப்படுத்துங்க. எதிலே குறைபட்டு நிக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு அடிக்கடி உணர்த்தியும் இன்னும் ஏதோ ஒன்ன சொல்லிக்கிட்டு நீங்க ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியல. ஆமென். மனுஷ பயம், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்னு பைபிள் சொல்லுது. தேவ பயமோ, சொல்லுங்க, தேவ பயமோ? தெரியாத அவசனம், சத்தமா சொல்லுங்க, தேவ பயமோ? பலருக்கு தெரியல, சும்மா சொதப்புறார்கள். தேவ பயமோ ஜீவ ஊற்று. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அது சரியல்ல. பேதுரு அன்றைக்கு ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பொழுது அவர்களை பார்த்து கேட்டான், ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படிவது நியாயமா இருக்குமோ என்பதை நீங்களே சிந்திச்சு பாருங்கன்னா. அவன் ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக வச்சிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போ நின்ற காரியங்களிலே தேவனுக்குடைய கட்டளை இது என்று அறிந்த பிறகும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மனுஷ பயத்தினால் நாட்களை தள்ளினால் சரியாகுமா? சிந்தியுங்கள். ஆகவே தேவனுடைய கட்டளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது, ரொம்ப சங்கடம். கேட்டா இத்தனை வருஷம் விசுவாசிங்கிறாங்க, அபிஷேகம் இல்லை, பரலோக முத்திரை இல்லை, தேவனுடைய அங்கீகாரம் இல்லை, அது ரொம்ப நிர்பந்தமான நிலை. உங்களுக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை, நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும் முதல் வார்த்தை ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தாரும்னு கேட்கும். டெய்லி ஒரு 10 தடவையாவது கேட்கும். கேட்டுக்கிட்டே இருங்க, தானா உங்களுக்குள்ள வாஞ்ச வரும், கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. இதுதான் சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு அது ஞாபகமே வர்றதில்லை. எனக்கே அபிஷேக கூட்டம்னு சொன்னா தான் அதை பற்றி சிந்திக்கிறது. இதிலும் சிலர் வேடிக்கை, 5 கூட்டம் இருந்தால் 5 கூட்டத்து வருவார்கள், அபிஷேக கூட்டத்து மட்டும் வரமாட்டார்கள். ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. பரலோத்து போகண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாமா? வெக்கமா இருக்குன்னு எங்க போறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறீ?
வேற எல்லா காரியத்திலையும் வெக்கம் பார்க்கறது இல்லை. இது விளையாட்டு காரியம் அல்ல. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். என்ன சொன்னார்? பெற்றுக்கொள் ஆண்டவர் சொன்னார். அதனால தான் அவங்க காத்திருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு விட்டு விலகுதல் அல்ல, ரொம்ப பிரச்சனை. விட்டு விலகுதல் உபதேசத்தில், வேறுபாட்டின் உபதேசத்தில். நம்ம ஆட்கள் சிலர் சொல்ல தெரியாம மாறுபாட்டின் உபதேசம்னு சொல்லுகிறாரு. மாறுபாடுனா என்ன, வேறுபாடுனா என்ன? சில தெரியாம சொல்லிடுறது அப்படி. வேறுபாடு என்றால் எதை விட்டு வேறுபடணுமோ அதை விட்டு வேறுபடுவது, பிரிந்து செல்வது. மாறுபாடுனா தாறுமாறு, குழப்பம். எதை செய்யக்கூடாதோ அதுக்கு பேர் தான் என்னது, மாறுபாடு. அப்படி பேசிடக்கூடாது, வேறுபாடு. அல்லேலூயா. பைபிள்ல அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விட்டு விலகு. ஆமென். விட்டு விலகு, விட்டு விலகு. அதுலதான் நீ பரிசுத்தம் அடைய முடியும். விட்டு விலகாவிட்டால் எப்படி தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? இன்றைக்கு பல உலக ஆசை, அதனாலே தேவன் இதை விட்டு விலகுன்னு சொல்ற சில காரியத்துக்கு கீழ்படியில்லை. உலக ஆசை நம்மை மோசம் போக்கும். உலக ஆசை ஜெயிக்கணும். பணம், பொருள், எந்த பொருளா இருக்கட்டும், பொருள் மேல ஆசை, பதவி மேல ஆசை, அது இது எல்லாம் ஆசைனால தேவனுடைய வசனத்தை விட்டு கொடுக்கிறார்கள், தேவனுடைய உபதேச சட்டங்களை விட்டு விடுகிறார்கள். உலகத்தை ஆதாயப்படுத்த உபதேசத்தை காலின் கீழ் மிதிப்பது சரியா, அல்லது உபதேசத்தின் வழி நடக்க உலகத்தை பின்னாக தள்ளுவது சரியா? கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரியும், லைஃப்ல தான் கன்ஃபியூஷனா இருக்கு. சரிப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படியணும். அதுக்கு அப்படி இல்லை, இப்படி ஆக்கும், இப்படி அல்ல, அப்படி ஆக்கும், நாம விளக்கம் கொடுக்க கூடாது. பரலோகம் அதை அங்கீகரிக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி விசுவாசிகள் எல்லாம் பங்கு பெறுகிறீர்களா? அதுல நிறைய பேர் கிடையாது. கர்த்தருடைய பந்தின்னு சொன்னாலே எழும்பி போறது, எத்தனை வருஷம் சொன்னாலும் கை கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது இல்லாதவனுக்கு அது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களிலே கட்டளைக்கு இன்னும் கீழ்ப்படியவில்லை என்றால் இனி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களுக்குள் என்றைக்கு வரப்போகிறோம்? அடிப்படையான காரியங்கள். பவுல் சொல்லுகிறார், இந்த அஸ்திபாரங்களையே தொடர்ந்து போட்டுட்டு இருக்காதிங்க, பூர்ணமாகுதலுக்கு நேரா கடந்து போங்க என்றார் எபிரேயர் நிருபக்கார். ஆனா இங்க என்ன நடக்குது? இன்னும் நிறைய பேர் அபிஷேகம் பெறல, இன்னும் நிறைய பேர் கத்தோடைய பந்தியில உட்காரல. என்ன நிலைமையில இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. இதனாலதான் கர்த்தர் வெட்டுக்கிளிகளை எடுத்து விட்டு என் பிள்ளை திருந்த மாட்டானா, என் மகா திருந்திட மாட்டாளா என்றுதான் அவர் சோதிக்கிறார். ஆமேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அழிவுக்காக கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார், உன்னை ஆக்குவதற்கு தான் செய்வார். ஆனா அதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போகும்போது தானா அழிவை தேடுகிறீர்கள். அதையும் சொல்லிக் கொள்றேன். எத்தனைதான் ஆண்டவர் கிருபை தருவார், எத்தனை தான் தருணம் தர முடியும், எல்லாத்தையும் வீணடிச்சு போனோம்னா நாமளாவே நமக்கு தீமையை வருத்தி கொள்றோம். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. எவ்வளவு நீங்க கேட்காத பிரசங்கங்கள் இல்லை. ஒரு பாயிண்ட் நாங்க பேசணும்னால 10 பாயிண்ட் உங்களுக்கு பேச தெரியும். ஆனா உங்க ஜீவியம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய வசனங்கள் கீழ்ப்படிந்தீர்களா? அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? அவர் சொல்றார், உங்களோட பேசுறார், நானே வாய மூடு பேசாத, அப்புறமும் திரும்பியும் பேசி அங்க பிரச்சனையை உண்டாக்குறது. அங்க போகாத, வேண்டாம். ஆண்டவருடைய சத்தம் உள்ளத்துல துணிக்கு கேட்கறது இல்லை. ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, மன்னிச்சுக்கிடும், கொஞ்சம் கண்டுக்கிடாம இருக்கும். இப்படியெல்லாம் ஜெபிக்கிற பார்ட்டிகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனை நீங்கள் கனம் பண்ணவில்லை என்றுதான் அர்த்தம். அவர் யார் என்பது நீங்க சரியா இன்னும் புரிஞ்சு கொள்ளலைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனுடைய சத்தம் துணிக்கும் பொழுது கீழ்ப்படியுங்க. தேவனுடைய சத்தம் ஒரு ஊழியக்காரன் மூலமா துணிக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் துணிக்கலாம். தேவனுடைய சத்தம் உங்க உள்ளுணர்விலே துணிக்கும். அடுத்த ஆள் வந்து சொல்ல வேண்டியதில்லை, உங்க உள்ளுணர்விலே பலவேளை தேவன் பேசுவார். எவ்வளவு தூரம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார்.
அவர் பேச்சுக்கு அங்க இடம் இல்லைன்னு தெரிஞ்சா அப்புறம் அவர் பேசுறதை நிறுத்திடுவார், பேச மாட்டார். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் வரும் என்று உபாகமம் 28 சொல்லுகிறது. ஆமென். இன்னொரு காரியம், நியாயாதிபதிகள் 6:5 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:5 மைக்ல வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருகஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். எவர்கள்? மீதியானிய கூட்டம். கிதியோனின் காலத்திலே மீதியானிய கூட்டம் அந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுமோ அதுதான் அவங்க வந்து செய்வாங்க. அதை பற்றி சொல்லப்பட்டிருக்க 3:4 ஆகிய வசனங்களில் பார்க்குறோம், விதைத்த இடத்திலே நிலத்தினுடைய விளைச்சலை முற்றிலும் கெடுப்பார்கள், இஸ்ரவேலுடைய ஆகாரத்தை அழிப்பார்கள், ஆடு மாடுகளை கொண்டு போவார்கள். மீதியானியன் வெட்டுக்கிளி செய்கிற வேலையைத்தான் செய்வான். அவன் வந்தால் கரெக்டாக 60 நேரம் வருவான். அப்படி கூட்டமாக வருவார்களாம், வெட்டுக்கிளி பறந்து வந்த மாதிரி வருவார்களாம். வந்து அப்படியே இந்த வெள்ளாண்மையில் தான் விழுவான், எல்லாம் அறுத்து கொண்டு போய் விடுவான். இவன் கஷ்டப்பட்டு விதைச்சி வளர்த்தி விட்டுருப்பான், இவனுக்கு ஆகாரம் இருக்காது. மீதியானியர்கள் அந்த மாதிரி தீமை செய்கிற ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் அது. அதை ஒரு 7 ஆண்டவர் இஸ்ரவேலை துன்புறுத்தும்படி இடம் கொடுத்திருந்தார், ரொம்ப துன்பப்படுத்தினார்கள். கடைசியிலே ஒரு கிதியோனை தேவன் எழுப்பி இந்த மீதியானியர் கையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலை விடுவித்தார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னா, அந்த நியாயாதிபதிகள் 6:1 பார்க்கிறோம், இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை மீதியானியுடைய கையிலே ஒப்பு கொடுத்தா. இப்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தின் கையிலே கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஒப்பு கொடுத்தார். பொல்லாப்பை செய்யாதே, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதே, துணிகரமாக காரியங்களில் ஈடுபடாதே. சில சொல்லுது, என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாததா இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுது. ஐயா வசனம் எப்படி சொல்லுது இல்லையா, எனக்கு தெரியாத வசனமா, அது வசனம் வேறையும் இருக்கு, உனக்கு தெரியாது. துணிகரத்தை பார்த்தீங்களா, என்ன துணிகரம், எல்லாம் தெரியும் போல். நானும் ஜெபிச்சு எனக்கும் ஜெபிக்க தெரியும், ஏன்ட்டே ஆண்டவர் பேசுறார் நீ சும்மாரு அப்படின்னு வாயடைச்சிருவார்கள். மனுஷ வாய அடைச்சிடலாம், தேவனுடைய கையை கட்டுப்படுத்த முடியுமா? துணிகரமா போகக்கூடாது. பொல்லாப்பு செய்கிறது, பொல்லாப்பு செய்கிற தாவீது பொல்லாப்பு செய்தான், நல்ல மனுஷன். ஆனா அவன் பாருங்கள், விபச்சாரம் செய்து அதுக்காக ஒரு கொலைபாதகத்தையும், பயங்கரமான ஒரு கொலைபாதகத்தையும் நடப்பித்தான். வேசித்தனமும் கொலைபாதகமும் சேர்த்து நடப்பித்தான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காது. ரொம்ப சங்கடம், எத்தனை மரணங்கள் அதுக்கு பிறகு அந்த வீட்டில், எத்தனை பயங்கரங்கள். தேவனை நேசித்த தாவீதுக்கு, தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன தாவீதுக்கு, அவனே ஒரு தடவை பொல்லாப்பு செய்ததற்கு அவன் அனுபவித்த வேதனைகள், பயங்கரமான இழப்புகள். அதனால நம்ம எச்சரிப்பா இருக்கணும். நான் தேவனை துதிக்கிறேன், என் பாட்டாண்டவர் பிரியமானது, என் இருதயமே அவருக்கு பிரியமான சாட்சி கொடுத்திருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் நான் பத்திரமாய் நடக்க வேண்டுமே, பொல்லாப்பு செய்யக்கூடாது. உரியாவுக்கு அவன் செய்த பொல்லாப்பு அவன் தலையின் மேல் திரும்பினது, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அதனால துணிகரம் கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்திட்டு வாரதை பார்க்கலாம். சிலர் நினைக்கிறது எதை செய்துட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னா மன்னிப்பார். 51 படிச்சு பாருங்க, அத மாதிரி நீங்க ஒரு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டுற முடியுமா? அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அழுது குமுறி ஜெபித்தான். அப்படி தவறாய் பிறந்த பிள்ளை ஆண்டவர் அடித்த பொழுது அந்த பிள்ளைக்கு உயிருக்காக 7 இரவும் பகலும் புசிக்காம குடிக்காம விழுந்து கிடந்து ஜெபித்தான். இது மாதிரிலாம் உங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? அப்படி அவன் ஜெபித்தும் அவனுக்கு சில காரியங்கள், நெருக்கங்களும் இழப்புகளும் இருந்தன. அப்போ ஒரு பயம் வேண்டாமா நமக்கு? நாம் தேவனுக்கு பயப்படணும். பொல்லாப்பு செய்த பொழுது தேவன் அவர்களை 7
மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவங்க அந்த வெட்டுக்கிளிகளை போல வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அழித்து கொண்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரம். இந்த மீதியானியர் யார் தெரியுமா? இவர்கள் மாம்ச இச்சைக்கு அடையாளமானவர்கள். மாம்ச இச்சை மனுஷனை அழிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அது ரொம்ப பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் ரொம்ப தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இன்னைக்கு தேசத்துல பாதுகாப்பு இல்லை. சின்ன பச்சளம் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. மாம்ச இச்சை காம விகாரமாய் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த இச்சையின் போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த தேசத்தில் வாழுகிறோம். பலரை அது கையில் எடுத்திருக்கிறது, பயங்கரமாய் போராடுகிறது. அந்த போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பிரிட் வேலை செய்யுது. அதன் நடுவிலே நாம் நம்மை காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தருக்கு முன்பா உண்மையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களுடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ரோமர் 1 ரோமர் 1 நீங்க வீட்டில் போய் நல்லா படிக்க வேண்டியது. நான் 2 மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஜனங்கள் தேவனை 21 பாருங்க, தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்தரிக்கவில்லை, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவங்க உணர்வில்லாத அவங்க இருதயம் இருள் அடைந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தது? தேவன் ஒப்பு கொடுத்தார். தேவன் எப்படி மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த மாதிரி ஜனங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? அசுத்தத்தின் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்னும் 26, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ரோகங்கள், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாய் மாற்றினார்கள். அப்படி ஆண்களும் செய்தார்கள். ஆணோடான அவலட்சணமானதை நடப்பித்தார்கள். இப்படியெல்லாம் செஞ்சதுனால 28 கடைசி, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதற்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாராம்? அசுத்தத்துக்கு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு, அடுத்தது கேடான சிந்தை. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இதானே இருக்கு சிந்தனை? கரெக்ட் கிடையாது. கேடானவைகளை சிந்தித்து 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 செய்கிறது. பவுல் சொல்லுகிறார், அவலட்சணமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. ஹலலூயா. வெறுக்க வேண்டியது அதுதான். மனுஷ சிந்தனையா ஓடிக்கொண்டே இருக்கிறது. கெட்டு போகிறார்கள். தேவனையே ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்னா நீ தேவனை தேடல, நீ தேவனுக்கு உண்மையா இருக்கல, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தவில்லை, தேவனை நீ வாயினால் ஸ்தோத்தரிக்கவில்லை. அதனால இப்ப தேவனே ஒப்பு கொடுத்துட்டார் இந்த மாதிரி கேடான காரியங்கள். வேசித்தனம், விபச்சாரம், ஒழுங்கற்ற நடக்கை தேவனுக்கு மிக மிக அருவறுப்பான காரியம். நீதிமொழிகளில் ஒரு பகுதியை நான் எச்சரிப்புக்காக வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகள் 5 இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே யார் இருந்தாலும் என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி நீதிமொழிகள் 5. அங்க சொல்லியிருக்க 8 பார்த்தீங்கன்னா, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுக்கு என்ன, அந்த பரஸ்திரிக்கு, மோசமானவளுக்கு உன் வழியை தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை நீ கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். என்ன பயங்கரமான வார்த்தைகள். வேசித்தனம், விபச்சாரத்தில் எந்த மனிதன் போனாலும், எந்த மனுஷி போனாலும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய மேன்மையை அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். உன்னோட ஆயுசு காலத்தை கொடூரர் கையில் தான் நீ இழப்ப. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும்.
முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உரு வழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று சொல்லுவாய். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். எவ்வளவு கிளியரா பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி, இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னது மாதிரி அப்படியே எழுதி வச்சிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அதனால இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட தீமைகள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த தீமைகளில் நாம் அகப்படாதபடி நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சிந்தனை தேவனை உயர்த்தும் துதியினால் நிரப்பப்படும். அப்போ கேடான சிந்தனை அங்கே வராது, தேவையில்லாத பார்வைகளும் தேவையில்லாத யோசனைகளும் அங்கே வராது. அந்த மக்கள் தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகள்னால வீணர் ஆனாங்க. அதனால கர்த்தரும் கோபத்தில் அவங்கள அசுத்தத்துக்கும் கேடான சிந்தைக்கும் ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, யார் இந்த போராட்டங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது இப்படிப்பட்ட காரியம், எச்சரிக்கை. நீதிமொழிகள் 5 படித்து பாருங்க. இதை விட்டு விலகி ஓடு, மாம்ச இச்சைக்கு விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. இல்லாவிட்டா இங்க எழுதியிருக்கிற நிலைமை தான் வரும். அந்த நிலைமை வரும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு தேவன் எச்சரிக்கும் பொழுது எந்த வாலிபனா இருக்கட்டும், வாலிப பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வரும் பொழுது உங்க காரியங்களை சரிப்படுத்துங்க. வெட்டுக்கிளியை அனுப்பினார்னா தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உல்லாசம் உல்லாசம் போக போக வெட்டுக்கிளி அவர் வளர்த்துக்கிட்டே இருக்கிறார், வெட்டுக்கிளியை உண்டாக்கிட்டே இருக்கிறார். உனக்கு அது தெரிய மாட்டேங்க. லோத்து சோதங்கோமராவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். எகிப்த போல இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்குன்னு அவன் சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதே அங்க அக்கினியும் கந்தகத்தையும் ஆண்டவர் இறக்கி வச்சுட்டே இருக்கார். அது தெரியல அவனுக்கு. ஆபிரகாம்ட ஆலோசனை கேட்காம தன் கண்களின் இச்சைக்கு ஆசைப்பட்டு சோதோமுக்குள்ள போனான். என்னாச்சு, அவன் நினைச்ச எகிப்தும் அங்க கிடைக்கல, ஏதேனும் அங்க கிடைக்கல, அவன் நினைக்காத அக்னியும் கந்தகம் தான் வந்துச்சு. அதனால கத்தோடைய பிள்ளைகளே, தேவ வழியை விட்டு நம்ம போய் இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போகும்பொழுது மறுபக்கம் தேவன் ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதை நம்ம மறக்க கூடாது. அந்த தேவ பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கரெக்டா முடியும் பொழுது அது வரும். அந்த துளிர் விட்டு வரும்பொழுது அதை கரெக்டா அனுப்புவாராம். அதை இந்த விளைச்சலுக்கு ரெடி ஆகும் போது அதை அனுப்புவாராம். எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அதனால இன்றைக்கு இந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 9:3-4 வசனங்கள்ல ஒரு வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லி இருக்கிறது. அபத்தோன் அல்லது அப்பல்லியோன் என்கிறவனுடைய தலைமையிலே பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வருகிற வெட்டுக்கிளிகள், 7 வருடங்கள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தின் நடுவிலே 5 தூதன் எக்காலம் ஊதுகையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்று எழுதியிருக்கிறது. 4 வசனத்திலே அந்த வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்படுற கட்டளை என்னவென்றால், பயிர் வகைகளை சேதப்படுத்தாதே, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை போய் சேதப்படுத்து. கரெக்டா பார்த்து யாருடைய நெத்தியில கத்தோடைய முத்திரை இருக்கோ அவனை தொடாத, மற்றவங்களையெல்லாம் போய் என்ன பண்ணு, சேதப்படுத்துன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 7 முத்திரையை கர்த்தர் உடைக்கிறதுக்கு முன்னாடி, 6 முத்திரை உடைத்து 7 முத்திரையை உடைக்கிறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 7:2-3 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம். தேவனுடைய முத்திரையின் கோலை ஒரு தூதன் பிடித்து கொண்டு வந்து அவன் 144,000 பேருடைய நெத்தியில் என்ன பண்ணானா, தேவனுடைய முத்திரையை போட்டானா. அது இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்களில் 144,000 பேருடைய நெத்தியில் என்ன போட்டானா, முத்திரை. அதான் தேவனுடைய முத்திரை. அந்த கூட்டம் அல்லாத மற்றவர்களை என்ன செய், சேதப்படுத்து. இன்னொரு வகையில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்துவுக்குள் இருந்து அல்லது மரித்து அல்லது கிறிஸ்துவுக்குள் இருந்து இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகள்,
அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு இனி நான் இழந்து போனேனே, இந்த இயேசுவின் ராஜ்யத்துக்கு போகணுமே, இந்த அந்திகிறிஸ்து முத்திரையை தரிச்சிடவே கூடாதுன்னு அப்படி ஒரு கூட்டம், அந்த கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், அவர்கள் ஒவ்வொன்றாய் மரித்து இரத்த சாட்சிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலரும் இந்த டைம் இருக்க வாய்ப்புண்டு. இப்படி அல்லாத மற்றவர்களுக்கு, அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரித்த அத்தனை பேருக்கும் பயங்கரமான வெட்டுக்கிளியின் தாக்குதல். இது உலகம் காணாத ஒரு வெட்டுக்கிளி, பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வருகிற வெட்டுக்கிளிகள். அதனுடைய தலைவனுடைய பெயர் அப்புல்லியோன் என்றும் அபத்தோன் என்றும் சொல்லியிருக்கு. ஒரு பிசாசு கூட்டம், பயங்கரமான வெட்டுக்கிளி தாக்குதல். 5 மாசங்கள் அது துன்புறுத்துமா? ஒருத்தனை கொட்டுச்சுன்னா அவன் வேதனை அவனால் தாங்க முடியாது, அவன் மரணத்தை தேடுவான், அவனுக்கு மரணமும் வராதான். எப்படிப்பட்ட வெட்டுக்கிளி இது! கர்த்தருடைய கடுங்கோபம் ஊற்றப்படுகிறதில் ஒரு காரியம். ஹல்லேலூயா! அப்போ தேவன் இந்த வெட்டுக்கிளி என்கிற ஒரு ஆயுதத்தை பல வேளைகளில் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய முத்திரை நாம் தரிக்கணும். அதான் அவங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு கர்த்தருடைய முத்திரை அதுதான், புரியுதா? அன்னைக்கு உள்ள முத்திரை அது வேற, இன்னைக்கு முத்திரை என்னன்னா, எபேசியர் 1:13 அழகா சொல்லியிருக்கு, எபேசியர் 4:30 அருமையா சொல்லியிருக்கு. எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரை, பரலோகத்தினுடைய முத்திரை. இன்றைக்கு அந்த முத்திரையை நாம பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிற பொல்லாத வெட்டுக்களுக்கு, தாக்குதல்களுக்கு தப்ப வேண்டும். ஹல்லேலூயா! இதுவரைக்கும் பூமிக்குரிய காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன், அது மட்டுமல்ல ஆவிக்குரிய காரியங்களையும் சீரழிக்கின்ற அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அவைகளுக்கு நாம தப்ப இந்த முத்திரையை தரித்துக் கொள்வோமாக. ஆமென். முத்திரை பெற்றவர்களும் பரிசுத்த ஆவியின்படி நடப்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். நானும் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால அல்ல, அந்த ஆவியினால நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அந்த ஆவியானவருக்கு சத்தம் கேட்டு ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆகவே அன்பானவர்களே, என் செய்தியை நான் முடிக்கும் பொழுது, ரொம்ப பேர் இன்றைக்கு ஏற்கனவே நீங்க ரொம்ப வேதனையோட இருக்கிறீங்க, எனக்கு தெரியாம இல்லை. உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுடைய ஜீவிதத்தின் பல காரியங்களில் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறீங்க. நானும் இந்த முதல் நாள் தேவ செய்தி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி குத்துகிற ஒரு பட்டயமாகத்தான் வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தன. அது உங்களுக்கு பிரயோஜனம். ஆனால் உங்களுக்கு ஆறுதலாக ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபத்திலே நடத்தும்படி விரும்புகிறேன். வாசியுங்கள், யோவேல் தீர்க்க தரிசனம் 1:4. இப்படி மொத்தமா 4 வரிசை அந்த புழுக்கள் வந்து மொத்தமா அழிச்சு போட்டுருச்சு. ஆனா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றார், யோவேல் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின பச்சை கிளிகளும் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒரு கை தட்டு தட்டப்படாதா? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது வரவே செய்யாது, கேட்டால் தான் வரும். வெளியேனா உடனே கை தட்டிடுவார்கள். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பெரிய சேனையை அனுப்பி உனக்கு பல இடைஞ்சலை உண்டாக்கியிருக்கேன். ஏன்னா நீ உன் வழி சரியில்லை, அதனால தான் இதெல்லாம். இன்றைக்கு நீ மனம் திரும்பும் பொழுது, இன்றைக்கு நீ உன்னை தாழ்த்தும் பொழுது நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் பெரிய சேனை அனுப்பி உனக்கு ரொம்ப பட்சிப்பை உண்டு பண்ணினே, அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா! ஒரு கைத்தட்டு கூட தட்டுறதுனால ஒன்றும் கெட்டு போகாது.
ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்ப சொல்றது, நீ பல வருஷங்களா இழந்து போனியே, இந்த வெட்டுக்கிளி தாக்குதல், அந்த புழு இந்த புழு எல்லாம் தாக்கி இழந்து போனத நான் இப்போ எல்லாம் சேர்த்து உனக்கு என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவு. இந்த வருஷம் மட்டுமல்ல, எத்தனை வருஷமா நீங்க இந்த கீழ் நோக்கின பயணத்துல வந்தீங்களோ, எத்தனை வருஷமா இழந்து 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 வேதனையோட இன்னைக்கு வந்திருக்கீங்களோ, இது அத்தனையும் நம்ம பாசையில சொன்னா வட்டியும் முதலும் சேர்த்து கர்த்தர் உனக்கு தரப்போகிறா. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய நன்மையை நமக்காக ஆசைப்பட்டு இருதயத்துல வச்சுட்டு தான் அவர் இந்த எச்சரிப்பெல்லாம் நமக்கு சொல்லுவார். நம்முடைய தேவனுடைய அந்த அன்புள்ளத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு அந்த அன்புள்ளம் கொண்ட தேவனுக்கு முன்பாக உங்களை என்ன செய்யணும், தாழ்த்தணும். உங்க குறைய வாய் திறந்து ஒத்துக்கிடணும். ஆமா ஆண்டவரே, நான் தான் இப்படி, என் வாழ்க்கை சரியில்லை, என் வார்த்தை சரியில்லை, என் கொடுக்கல் வாங்கல, எனக்கு உண்மை இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிரணும். இதுல இருந்து கண்டிப்பா திருந்தி ஆகணும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல ஒரே பிடியா பிடிக்கும் பொழுது எல்லா வாதைகளையும் மாற்றுவார், எல்லா துன்பங்களையும் மாற்றுவார், எல்லா நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமோஸ் ஜெபித்தது போல இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமோஸ் எப்படி கூப்பிட்டார், ஆண்டவரே யாக்கோபு சிறுத்து போனானே, நீர் இப்படி செய்தால் இனி அவன் யாராலே எழும்ப முடியும் என்று அவன் சொன்ன வார்த்தை தேவனுடைய உள்ளத்தை அப்படியே உருக்கி விட்டது. நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி உடனே பதில் சொல்லிட்டார். இன்றைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க. எத்தனை பேர் ஒரு உண்மையான வாஞ்சையோடு ஜெபிக்கிறீங்களோ, இங்கே வச்சே ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு தான் போவீங்க. நீங்கள் எத்தனை பேர் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்குறீங்களோ, இங்கே வச்சே ஆண்டவர், மகளே மகனே, நான் உனக்கு செய்ய நினைத்திருந்த தீங்கை விட்டு விலகிவிட்டேன் சொல்லி கர்த்தர் வார்த்தை இன்றைக்கு சொல்லுவார். ஆமே. நீங்கள் திருந்தினாலே அந்த மாற்றம் வந்துடும் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும், தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு, தங்கள் குற்றங்களை உண்மையாய் அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் மன்னிப்பு கிடைக்கும். இந்த ஜபம் கூட கடமையாக இருந்தீங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் எச்சரித்தது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்க, வாய் திறந்து பேசுங்க, ரெண்டு நிமிஷம் ஆண்டவரோட பேசுங்க. எல்லாரும் எல்லாரும் பேசுங்க, முன்னாலிருந்து பின்னால் வரைக்கும் வாயை திறந்து பேசணும். மௌன ஜபம் பண்ணுற டைம் அல்ல. தம்பிமார் எல்லாம் நல்ல பிள்ளைகள், முழங்கால் நிற்கிறீங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே. தங்களை தாழ்த்துகிறார்கள் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கோருகிறார்கள் கர்த்தாவே. ஆம், நாங்கள் வழி நடந்த காரியங்கள் சரியல்ல, நாங்கள் நடந்து கொண்ட முறைகள் சரியல்ல. ஆண்டவர் சமூகத்திலே குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இப்பொழுதே நீர் ஒரு கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுதே உமது வார்த்தை ஒன்று வெளிப்பட வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களோடு இடைபடுவீராக, உள்ளங்களோடு இடைபடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை கனம் பண்ணாதவர்கள் வாய் திறந்து அறிக்கை பண்ணி காரியத்தை சரிப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சரியாய் கனம் பண்ணாதவர் அதை சொல்லி அப்படியே ஜோமணி சரிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலையில மட்டும் ஜெபம், அப்புறம் இஷ்டம் போல வாழ்க்கை யார் செய்றீங்களோ, இன்னைக்கு தேவ பயத்தோடு, அப்பா என் வார்த்தை என் செய்கை எல்லாவற்றையும் திருத்துவேன், அப்பா எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி தாழ்மைப்படுங்க. ஒரு குழந்தைய போல தாழ்மைப்பட்டு இதயத்தை திறந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க, கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். ஆமே. நம்ம எச்சரித்த தெய்வம் நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக்கும். நம்ம எச்சரித்த தெய்வம் பட்சித்த வருஷங்களின் விளைவை சேர்த்து நமக்கு தரக்கூடிய தெய்வமாக்கும். அதனால ஆண்டவரை உறுதியா நோக்கி பாருங்க. வாய் திறந்து குற்றத்தை அறிக்கை பண்ண யாரும் தயங்காதீங்க. ஒருவித சோம்பல் சிலரை கட்டி இருக்கிறது,
அவர்களுக்கு துதிக்கிய சோம்பல், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண சோம்பல், தன் காரியத்தையே ஜப விண்ணப்பமா வைக்கிறதுக்கு சோம்பல், சும்மா சுருக்க ஜபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இந்த சோம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியேறி போகட்டும், வெளியேறி போகட்டும், வெளியேறி போகட்டும். ஜபத்துல உட்கார முடியல, வார்த்தைகளை எடுத்து சொல்ல முடியல, தன் காரியங்களையே சொல்லி ஜபிக்க முடியல, அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். ஓ ரபா காலா ஷதரா தீனா லபா காத்துரா ஷிமானா ஹாலலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை செறிபடுத்தும்படி, செப்பனிடும்படி அப்பா, எங்கள் உள்ளங்களுக்குள் உலாவும் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களுக்குள் அசைவாடும் ஆண்டவரே, உள்ளங்கள் திறக்கப்படட்டும், உள்ளங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரை கனம் பண்ணும் உள்ளங்களாய் ஒவ்வொரு உள்ளங்களும் மாற்றப்படட்டும். தேவ பயமானது எல்லா உள்ளங்களில் ஊற்றப்படுவதாக, தேவ பயம் ஒரு விசை கூட ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். அந்த தேவ பக்தி அது மறுபடியும் உள்ளங்களில் உருவாக்கப்படட்டும், அது மறுபடியும் தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் உருவாக்கப்படட்டும். ஓ ரபா காலா ஷந்தூரா தீனமா லபக்கமௌரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தினது, கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தினது, இவைகளை அப்படியே அறிக்கை பண்ணுங்க, அப்படியே அறிக்கை பண்ணுங்க. ஆமென். கர்த்தாவே உமது ஜனத்திற்கு மன்னித்தருளும், உமது கிருபையை ஊற்றும் ஐயா. கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாம யார் இருக்கிறீங்க? ஆண்டவர் உணர்த்தியும் நீங்க அதை அல்ல தட்டி கொண்டு இருக்கிறீங்களா? வாய் திறந்து மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே நீங்க உணர்த்தின பிறகு நான் அப்படியே இருந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அதை உடனே செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அது செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களால் முடியாவிட்டாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சார்ந்து கொள்ளும் பொழுது அதை செய்ய கர்த்தர் பலன் தருவார். ஓ லபால் அதலா ஷந்துரா துரபால் அபுக்கமான ஷலபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை மீதியானி ஆவி போட்டு அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது? இந்த வேளை வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. என் சிந்தனையை ரொம்ப அது வந்து அலைக்கழிக்குது. அந்த மாமிச இச்சையின் ஆவி, அந்த மீதியானி ஆவி, அந்த வேசித்தன விபச்சார பொல்லாத ஆவி, ஆமீன் காம விகாரத்தின் ஆவி, இயேசுவின் நாமத்தில் யாருக்குள்ளே பாதிப்புகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதோ அவர்களை விட்டு விலகி ஓடு. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே, அசுத்த ஆவியே, அந்தகார ஆவியே, அழிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அந்த மனிதர்களை விட்டு விலகு, அந்த உள்ளங்களை விட்டு நீ விலகு, அந்த சிந்தனைகளை விட்டு நீ ஓடி போ. உரபாலா சந்தூரா தீனமால அபு கபாரா துரா சந்தலா. கிதியோன் மேல் இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. அன்றைக்கு மீதியானிய இஸ்ரவேலில் பாளையம் இறங்கின பொழுது கர்த்தர் கிதியோன் மேல் பலமாக இறங்கினீர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீதியானி ஆவியை முறியடிக்கத்தக்கதா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமாய், பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த வல்லமாய், பரிசுத்த வல்லமாய், அக்கினிமயமான வல்லமாய் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஓ லபகதரா ஷபபபா ரகதலா தீனமா ஷலபா ஓ ரிபா லகதுரமா ஷிமஹதுலா தீராஹா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கும்படியாக, இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டம் உடைக்கப்படும்படியாக, அந்த பொல்லாத தாக்குதல்கள் மாறி போகும்படி, அந்த வஞ்சக வலைகள் கிழிந்து போகும்படி, அந்த கண்ணிகள் தெறித்து போகும்படி எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஜெயம் தருகிறவர். யாருக்குள் இந்த பொல்லாத கட்டுகள் இருக்கிறதோ அது உடைக்கப்படட்டும், யாருக்குள் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அது உடைக்கப்பட்டு போவதாக, உடைக்கப்பட்டு போவதாக. உலபாத லகதர வௌஷதல தீனபால புகபரா ஓ ரிபலபர புதர தீரபால புகபரா சந்துனமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தங்கள் நெற்றிகளில் முத்திரை தரிக்காதவர்கள், தேவனுடைய முத்திரை தரிக்காதவர்கள், அவர்களை பிசாசு அடிக்கடி தாக்குகிறார், அடிக்கடி வஞ்சிக்கிறார், அடிக்கடி ஏமாற்றுகிறார், தடுமாற பண்ணுகிறார். இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக விருப்பத்தோடு கேட்கிற பிள்ளைகள் மேல் இப்பொழுதே உமது ஆவியை ஊற்றும் நாதாக, இப்பொழுதே உமது ஆவியை ஊற்றும் நாதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உமது பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆவியை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம், அபிஷேகத்தை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையின் வரத்தை அவர்களுக்குள் தாரும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் கத்தரை தொதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாதவங்க நல்ல
கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதியுங்க. ஆமென், அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. கட்டுகள் உடையட்டும், தடைகள் மாறட்டும். பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இந்த வேளையில் உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக. ஊற்றுமையா, 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 வல்லமை ஊற்றுமையா, அவர்களுக்குள் கடந்து வாருமையா. உதபாதலபு கபாலபா சந்தர தூரபாலபி கபாலா ஓ ரிபாலா சித்துர தூரபாலபி கபாரபா ஷாலபா. இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் தடைகளை அகற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஒரு பலமான கிரியை உள்ளங்களுக்குள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சிகபாலா தரா துனா சந்துனா ஓ ரிபாலபு சந்துலா தூரபாலபா கபாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபப்பட்டு நான் அப்படி செய்வதில்லை என்று சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறோம், எங்களுக்கும் அந்த வார்த்தையை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆமென், எங்கள் தேவனாகிய கர்த்த எங்களுக்கு நேராய் அனுப்ப ஆயத்தம் பண்ணின வெட்டுக்கிளிகளை இனி அனுப்புவது இல்லை, இனி அனுப்புவது இல்லை. எங்கள் அப்பா எங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டா, எங்கள் பரலோக அப்பா எங்களுக்காக மனஸ்தாபப்பட்டா, நான் அப்படி செய்வது இல்லை என்று என் தகப்பன் உங்க உள்ளத்துல சொன்னீங்க, உங்க உள்ளத்துல சொன்னீங்க. ஆமென், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டி, போராட்டங்களுக்கு முடிவு கட்டி, உம்முடைய ஜனம் நட்சத்திரங்களை போல் பிரகாசிக்கும்படியாய், உம்முடைய ஜனம் கோடா கோடியாய் பெருகும்படியாய், உம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி வரும்படியாய், கோதுமையினால் போஷிக்கப்படும்படியாய், கற்பலையின் தேனினால் திருப்தி அடையும்படியாய், யசூரனுக்கு ஒப்பான புது பலன் வரும்படியாய், ஓ ரக்கத்தலா சந்துனமாவரி அந்தலா காண்டா மிருகத்துக்கொத்த பலன் உனக்கு உண்டு. ஆமே, உன் கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படுகிறது, அதை கொண்டு நீ சத்துருக்களை முட்டி துரத்துவாய். நானா திசையிலும் உன் சத்துருக்களை உன் அபிஷேகத்தின் வல்லமையா, உன் ஜபத்தின் வல்லமையா, உன் சாட்சியின் வார்த்தைகளால் நீ முட்டி துரத்துவாய். நீ மகிமையான கிரீடமாய், ராஜ முடியாய், கர்த்தருடைய கரத்திலே பயன்படுவாய். உன் கட்டுகளை உடைத்தார், உன் தடைகளை அகற்றினார், உனக்கு புதிய வாசலை கர்த்தர் திறந்தருளுகிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஜெயக்கொடி உண்டு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கிரீடம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு சிங்காசனம் உண்டு. மகனே, மகளே, துவண்டு போன தேவனுடைய சுதந்திரமே உன்னை மறுபடியும் செழிப்பாக்கி பிரகாசமாக்கி உன் மூலம் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு அவர் திரும்ப தருவார், உனக்கு திரும்ப தருவார். நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவது தேவனுடைய சித்தம். நீ பல வருஷம் இழந்து போனதை, பட்சிக்கப்பட்டதை, விளைவை திரும்ப தருவது தேவனுடைய சித்தம். மகளே, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு சோதரிப்போம். முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் திட்டமாய் நம்மோடு இடைப்பட்டார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்மை சரி பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற பெரிய தெய்வம் இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிறபடி நாள் ஆண்டவரை சோத்ரிப்போம். சோத்ரம், ஹல்லேலூயா. எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர், ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகும் பொழுது ஆண்டவரே, இழந்த வருஷங்களின் அத்தனை நன்மைகளையும் ஆண்டவரே மொத்தமாக எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு தந்து எங்களை தைரியப்படுத்தி நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தாழ்மையின் இருதயத்தை தாருமையா. வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண உமக்கு நேராக நாங்கள் திரும்ப எங்களை தாழ்த்த அதிகமான கிருபையை இந்த இரவு வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை தூரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவளோடும் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுவதாக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய பிரியம் ஆண்டவரே. ஆனாலும் நீ நீதி உள்ள தெய்வம், நியாயம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் நியாயமான வழியில் நீதியின் வழிகளில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படவே விரும்புகிறீர் ஐயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதையிலே நாங்கள் திரும்ப ஆண்டவரே நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கிருபை பெருகுவதாக. தொடர்ந்துள்ள எல்லா கூட்ட நேரங்களையும் ஆசீர்வதித்து தாரும். ஒரு மகிமையான விடுதலை, ஒரு மகிமையான மாற்றம் எங்கள் ஊழியங்களில், எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்க்கிரியை செய்கிற மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை கொண்டு வந்த உம்முடைய பிள்ளையையும் இன்னும் அதிகாரப்படுத்தி ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் வார்த்தைகளை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை ஜபம் காலை 5 மணிக்கு, காலை ஆராதனை நமக்கு குடும்ப முகாமாக நடைபெறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட அழைத்து வரும்படி உங்களிடத்தில் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தமாயிருக்கிறது. மேலே அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. தயவாய் போய் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போக உங்களிடத்தில் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.